பயிற்சியில் ரெண்டாம் கணக்கு செகண்ட் சம் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமே கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுத முடியும். துணை சமன்பாடு எழுதினோம்னா எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எம் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதா இருந்தால் காரணிப்படுத்துகிறதா இருந்தால் பெருக்குனா நாலு வரணும், கூட்டினா மைனஸ் நாலு வரணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஃபோரு, சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் ஃபோரு. அப்போ மைனஸ் டூ மைனஸ் டூ இதுதான் சாத்தியம். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டூ டூ சார் ஃபோர். அதே நேரத்தில் மைனஸ் டூ ப்ளஸ்ஸு மைனஸ் டூனா மைனஸ் ஃபோர் ஆன்சர் வரும். ஸோ இப்போ ரெண்டு ஃபேக்டர்லேயுமே எம் வேணுங்கிற காரணத்தினால எம் மைனஸ் டூ இன்ட்டு எம் மைனஸ் டூன்னு வரும், ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ முதல்ல இருக்கிற எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ, இல்லைனா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கும் எம் ஈக்குவல் டு டூ தான் வரும், இங்கேயும் ஆன்சர் எம் ஈக்குவல் டு டூ தான் வரும். அதாவது எம் ஒன் ஈக்குவல் டு டூ, எம் டூ ஈக்குவல் டு டூ. ஸோ இந்த கேஸில் நமக்கு எம் ஒன் எம் டூ ரெண்டுமே எம்முக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது டூன்னு சொல்லி. அதனால் கிடைக்கக்கூடிய சிஎஃப்க்கு உண்டான ஃபார்முலா இ பவர் எம்எக்ஸ் வித்தின் ப்ராக்கெட்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கிது. இங்கேயுமே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் வந்து எஃப்எக்ஸ் ஜீரோ, அதனால் பிஐ ஜீரோ. ஸோ தீர்வுன்னு பார்க்கும்போது ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் மட்டும்தான் வரும், அதாவது ஒய் ஈக்குவல் டு இ பவர் டூ எக்ஸ் வித்தின் ப்ராக்கெட்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. பயிற்சியில் மூணாம் கணக்கு தேர்ட் சம், அவங்களே டி ஸ்கொயர் ப்ளஸ் டூ டி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே துணை சமன்பாடு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிடலாம், அதாவது எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி. இப்போ இதை பெருக்குனானக்கா ப்ளஸ் மூணு வரணும், கூட்டினானக்கா ப்ளஸ் ரெண்டு வரணும். ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து த்ரீ, சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டூ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னு சொல்லும்போது ஒன் இன்ட்டு த்ரீ மட்டும்தான் பாசிபிள், ஆனால் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஃபோர் தான் வருமே ஒழிய டூ வராது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸு பாசிபிள் கிடையாது. அதனால் நம்ம ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணுறோம் சால்வ் பண்ணுறதுக்கு. எம் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏன்னு சொல்லி. அதாவது இங்கே வந்து ஏ இருக்கிறதா அர்த்தம், இது பி இது வந்து சி. ஏ வந்து ஒன்று, பி வந்து டூ, சி வந்து த்ரீ. அப்போ இதை அப்ளை பண்ணோம்னாக்க அது மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ வேல்யூ ஒன்று இன்ட்டு சி வேல்யூ மூணு பையில் டூ இன்ட்டு ஏ வேல்யூ ஒன்று. அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் நாமனா பன்னிரெண்டு பையில் டூ இன்ட்டு ஒன் டூ. இப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் எயிட்டுன்னு கிடைக்கிது, பையில் டூ தான். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட் ஆஃப் மைனஸ் எயிட்டை ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூன்னு எழுதலாம், பையில் டூ. அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒவ்வொன்றுக்காக ரூட் எடுப்போம், ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று அப்படின்னா அதுக்கு ஐன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கோம். நாலுக்கு ரூட் எடுத்தால் ரெண்டு, இந்த ரெண்டுக்கு ரூட் எடுத்தால் ரூட் ரெண்டுன்னு தான் கிடைக்கும், பையில் டூ. ரெண்டு ஃப்ராக்ஷனாக பிரித்தோம்னா மைனஸ் டூ பை டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ டூ ரூட் டூ பை டூன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் ஒன்று முன்னாடி மைனஸ், ஸோ மைனஸ் ஒன்று. இங்கே கேன்சல் பண்ணால் ஐ ரூட் டூ, நடுவில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ கிடைக்கக்கூடிய எம்மோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் டூன்னு கிடைக்கிது. இதை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அதோட கம்பேர் பண்ணோம்னா ஆல்ஃபாவோட மதிப்பு மைனஸ் ஒன்று, பீட்டாவுடைய மதிப்பு வந்து ரூட் ரெண்டு. ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா அதனால் சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நிரப்பு சார்பு என்ன வருது ஃபார்முலா, இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் வித்தின் ப்ராக்கெட் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ், அதாவது சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் ஒன் அப்ளை பண்ணால் மைனஸ் ஒரு எக்ஸ், ப்ராக்கெட்டில் ஏ காஸ் பீட்டாவுக்கு பதிலாக ரூட் டூ அப்ளை பண்ணுறோம் ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ரூட் டூ எக்ஸ். இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோவாக இருக்கிறனால பிஐ ஜீரோ, அதனால் தீர்வு ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் மட்டும்தான், அதாவது ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் வித்தின் ப்ராக்கெட்ஸ் ஏ காஸ் ரூட் டூ எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ரூட் டூ எக்ஸ்
அப்படின்னு கிடைக்குது.